ஹலோ ஆர்டிஸ்ட், இந்த வீடியோவில் சாப்பீஸ் மேலே எப்படி நேம் எழுதுறது அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மாதிரி நிறையா சேனலில் இருந்து டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பண்ணுற ஒரு காரணத்துக்காண்டி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வேஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மீ பிரவீன் குமார் அண்ட் திஸ் இஸ் மை ஷோ சாப் ப்ரோ. ஒரு சாக் பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை சால்ட் பேப்பரில் வச்சு விளக்க போகிறோம். ஓகே, நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த நேமோட அவுட்லைன் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு டெசிஷன் நீடில் எடுத்துக்கோங்க. டெசிஷன் நீடில் எடுத்துட்டு இந்த நேடியில் வச்சு இப்போ நம்ம என்ன என்ன நேம் எழுத போனால் ஜீவா ஜேஎஸ் ஸ்லாஷ் 46. ஓகே, இந்த இது ஃபுல்லாக தேவையில்லை, இதை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த அவுட்லைன் போட்டிருக்கீங்களே அவுட்லைனுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சம் அவன் ஃபோர்ஸாக பார்த்து மெதுவாக கொடுங்க. கொடுத்துருங்க. கையில் வந்து வசமாக பிடிச்சிக்கோங்க. எப்படி பிடிச்சா உடையாமல் இருக்கும் அப்படி வந்து அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான இடம், நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மேடு மாதிரி வரும். இந்த மேடு மாதிரி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பிளைட் எடுத்து லைட்டாக அந்த இடத்த மட்டும் லைட்டாக இருக்கட்டு, அவ்வளோதான். கட் பண்ணிவிட்டு அடுத்து டெசிஷன் நீடியில் வச்சு தேவையானதை ஃபுல்லாக சரிங்க. இது மாதிரி தான் எல்லா இடமே பண்ணிக்கிட்டே வரணும். நான் எல்லாமே பண்ணனா வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிடுன்றதுக்காண்டி நான் இதை வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறேங்க காய்ஸ். இப்போ நான் வந்து இது மாதிரி காவு பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக கொண்டு போக போகிறோம், இன்டெப்த்தாக. ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இது இருக்குல்ல, இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக பதிகிற மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய்கிட்டே இருக்கணும். ஆழமாக எவ்வளோக்கு எவ்வளோ ஆழம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அந்த ரொம்ப எடுத்து கொடுக்கும். நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஜேக்கு மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன், அடுத்ததை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். ஸோ ஜேக் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியானது தான்.
இல்லை ஒன்றும் கஷ்டப்படுறதுல எதுவும் இல்லை. நமக்கு தேவை டெப்த் அதிகமாகணும் அவ்வளோதான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டெப்த்தை அதிகப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ டெப்த்தை அதிகப்படுத்திக்கோங்க. அதை சுற்றி அந்த லெட்டரை சுற்றி ஒரு குழி விழுகணும், அது மாதிரி பார்த்துக்கோங்க காய்ஸ். அவ்வளோதான், இந்த இது மாதிரி தான் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த ஜேபை பாருங்களேன், கொஞ்சம் மற்றதை காட்டிலும் இது கொஞ்சம் வந்து உள்ளே போனது மாதிரி இருக்கா. ஸோ இது மாதிரி மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே இப்போ நம்ம கொண்டு வரணும். வாங்க பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெப்த்தை எல்லாத்தையுமே கொண்டு போயிருந்துருப்பேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபினிஷிங் டச். ஓகே, இப்போ பார்த்தாலே தெரியுது JEEVAJS/46 பார்த்தாலே தெரியுது. கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கோக்குமாக அங்கங்கே அப்படி எப்படி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபினிஷிங் டச். ஸோ இது இந்த ஃபினிஷிங் டச் வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க மற்ற சேனலில் நினைக்கிறேன். அதனால தான் இதை ஃபுல்லாக நான் கட் பண்ணேன். ஏன்னா இது வரைக்கும் எல்லா சேனலுமே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபினிஷிங் டச் மட்டும் சொல்லியிருந்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் அதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து நான் ஃபினிஷிங் டச் மட்டும் நான் எப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபினிஷிங் டச் வந்து உங்கள் டிசெக்ஷன் நீடில் இருந்தாலே போதும், இதை வச்சு ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஃபினிஷிங் டச் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு ஃபஸ்ட்டு ஜேக்கு மட்டும் நான் சொல்கிறேன், அடுத்தது ஃபுல்லாக நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபினிஷிங் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா, மேலே வந்து ஒரு அதாவது 3D வியூ கொடுக்க போகிறோம். இதை ஃபுல்லாக பின்னாடி இருக்கிறத ஃபுல்லாக இழைச்சிட்டு ஜேவை மட்டும் கொஞ்சம் முன்னாடி தூக்கி மற்ற எல்லா லெட்டருமே முன்னாடி தூக்கி கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ பார்ப்போம் அதே மாதிரி ஈக்கும் இந்த ஈக்கும் பண்ணிடுங்க. அந்த செய்ய செய்ய ஊதிக்கிட்டே வாங்க அந்த இந்த இது ஃபுல்லாக போகிறதுக்காண்டி. ஓகே, ஸோ ஃபினிஷிங் டச்னால் ஒன்றும் இல்லை, என்னடா அது என்னமோ போல நினச்சிக்காங்க, இவ்வளோதான். அந்த மேடே தெரியக்கூடாது, அவ்வளோதான். அப்படி பார்த்துக்கிட்டாலே அதுவே போதுமானது. ஸோ இதை பார்த்துட்டீங்க, இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இது மட்டும் கொஞ்சம் இருக்கும், அதே மாதிரி கீழேயும் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாத்துக்குமே இதே மாதிரி பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே காய்ஸ், இப்போ மேலேயும் மேலே பார்த்துருங்க, அண்ட் தென் கீழேயும் பாருங்கள். ஓகே, எல்லாம் முடிச்சிருச்சு. இப்போ ஃபைனலாக அந்த சொர சொர இல்லாமல் அந்த தெரியுது அவங்களுக்கே, இந்த ஒரு கோடு கோடாக ஒரு மாதிரியாக தெரியுது, அப்படி இல்லாமல் பின்னாடி எப்படி இருக்குது ஸ்மூத்தாக அது மாதிரி கொண்டு வரணும். ஸோ அது கொண்டு வர்றதுலாம் ரொம்ப ஈஸி தான், ஒரு கஷ்டமும் இல்லை. என்ன பண்ணுறோன்னா அந்த எட்ஜஸ் ஃபுல்லாக கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறோம். இது மாதிரி எட்ஜஸ் ஃபுல்லாக கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். சரி, உங்களுக்கே தெரியும்ல இந்த இடம் நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை அப்படின்னா ஓகே. ஸோ இது மாதிரி கொஞ்சம் எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகே காய்ஸ், இப்போ ஃபினிஷிங் டச்சும் ஓரளவு முடிஞ்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னக்குள்ளே ஹோல்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு விளக்குமாறு குச்சி எடுத்து
ஹோல் போட்டு முடிச்சாச்சு. ஓகே காய்ஸ், இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேவா, இல்லை இதில் எதுவும் குறைகள் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இதில் எதுவும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே பர்ஃபெக்ட். அப்புறம் இன்னொரு விஷயம், வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டோம் ஸ்கில் டெவலப் ஆயிடுச்சு அப்படி மட்டும் நினைக்காதீங்க. வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, அதோட ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஓகே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டுமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னா ஏன் பிடிக்கலன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ் சும்மா தான் இருக்கு. அப்புறம் இன்னும் இது போல வீடியோஸ் வந்து கிரியேட்டிவா பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, டெஃபினட்டா பண்ணிடுவோம். அடுத்து இதே மாதிரி உங்களுக்கும் ஃப்ரீயா வேணும் அப்படின்னா கீழே உங்க நேம் வித் நேமோட பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களுக்கு அடுத்த மண்டே மார்னிங் கையில இருக்கும் வீடியோவோட இருக்கும். ஓகே அது வரைக்கும் ஒரு அற்புதமான மினியேச்சருடன் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சார் ப்ரோ.